நம்ம பாரம்பரிய முறையில் நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய இந்த துவரை எப்படி எப்படிலாம் மண் கட்டலான்றத இந்த பதிவில் முழுசாக பார்த்துடலாம். காட்டில் போய் இதுக்குன்னு காடு ஒன்று இருக்குது, போய் மண் போய் நல்லா சுத்தமான செம்மண், அது வந்து நல்லா கல் இல்லாத மண்ணாக இருக்கும். அது வெட்டிட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆற்று தண்ணியில் ஊற போடணும். ஊற போட்டு அப்போ ஆற்று தண்ணியில் ஊற போட்டால் தான் அது நல்லா பருப்பு வேகும். அதுக்கோசம் நாங்கள் ஆற்று தண்ணியில் ஊற போடுறது. ஊற போட்டு மண்ணெல்லாம் இருக்காது, நல்லா சுத்தமான மண்ணாக இருக்கும், நல்லா மண் இல்லாமல் நல்லாயிருக்கும், சூப்பராக மண்ணும். அது வந்து நல்லா ஊற போட்டு அரை மணி நேரம் ஊற போட்டு நாங்கள் துவரைய கீழே கொத்தி நல்லா அந்த தண்ணியை ஊற்றி நல்லா மண்ணோடு ஊற போடணும். மண்ணோடு அள்ளி அள்ளி போட்டு போட்டு நல்லா கையில் போட்டு நல்லா நினைஞ்சு நல்லா அப்படியே உருட்டி எல்லாம் மண்ணோடு எல்லாம் உருட்டி வச்சிடணும். அதே தண்ணியை நிறைய தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை வந்து சாயந்தரம் நம்ம காலையில் 10 மணிக்கு கட்டணும். கட்டிட்டு அதே தண்ணி அப்புறம் நிறைய தண்ணியாக அப்புறம் நைட்டு வந்து ஒரு 8 மணியை போல் அந்த தண்ணியை ஊற்றி மறுபடியும் நல்லா தண்ணியாக இருக்கணும், நல்லா தண்ணி ஆட்டம் அதை வந்து நல்லா கட்டணும். மறுபடி பிணையணும், பிணைஞ்சு நல்லா கெட்டியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், நல்லா ஒரு குச்சி ஒன்று எடுத்து அது கட்டில் சொறி வச்சிடணும். அப்போ தான் அந்த மண்ணை வந்து அந்த துவரையை வந்து அதை வந்து எடுக்க நல்லா அந்த குச்சியை தூக்கி விட்டால் அந்த துவரை வந்து அதை எடுக்க முடியும், இல்லைன்னா நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும். அப்புறம் காலையில் நம்ம சாணம் மாட்டு சாணம் கரைச்சி நம்ம சாணி போடையில் அந்த சாணத்தை வந்து கொஞ்சம் நல்லா தெளிச்சு விடணும். தெளிச்சு விட்டால் தான் நல்லா நான் பொழு பொழு நல்லாயிருக்கும். அதை எடுத்து மறுபடி ஒரு 10 மக்கானியலும் 10 மணியை போல் நல்லா அந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நம்ம குச்சி சொதி வச்சுருக்கோமா அது தூக்கி விட்டோம்னா நல்லா அப்படியே பேந்துக்கும். பேந்துக்குச்சுன்னா நம்ம மறுபடியும் நல்லா நல்லா உடச்சி விட்டு நம்ம வாசம் சிமிட் இருந்தால் சிமிட் வாசம் இருந்தால் அதெல்லாம் நல்லா காய போடணும். நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கையே கால் படக்கூடாது, கையிலே வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டு ஒரு நாள் நல்லா கிண்டிவிட்டால் ஒரு நாள் நல்லா வெயில் அடிச்சுன்னா ஒரு நாளையால் காயும், இல்லை அப்படின்னா 2 நாளைக்கு காய போடணும். 2 நாளைக்கு காய போட்டு அதை அப்படியே மண்ணோடு அள்ளி சாக்கில் வச்சிடணும். அப்புறம் வெயில் அடிச்சுன்னா 3ஆம் நாள் நல்லா காய போட்டு மறுபடியும் அந்த மண்ணெல்லாம் சல்லடை, அதுக்குன்னு சல்லடை தனியாக இருக்குது, நல்லா அந்த மண்ணெல்லாம் நல்லா சளிச்சு விட்டு மறுபடியும் இன்னொரு காயை போட்டு நாங்கள் அதுக்குன்னு திருவை துவரம் அடிக்கிற திருவை இருக்குது, அந்த துவரை நல்லா அள்ளி போட்டு திருவையில். அப்போலாம் வந்து எங்கள் அப்பா எங்கள் பாட்டி உள்ள காலத்துலலாம் பெருசாக வச்சுருப்பாங்க, ஒரு பொடி அள்ளி அள்ளி 3 சந்து மாதிரி இருக்கும், ஒரு பொடி அள்ளி போட்டு அப்படி இப்படியே நல்லா திருவுவாங்க. இப்போ வந்து சின்னதாக தான் இருக்குது, சின்ன கல்லாக இருக்குது, அதனால் நாங்கள் அப்படியே தூக்கி தூக்கி விட்டு விட்டு அப்படியே அள்ளி அள்ளி போட்டு ரைட்டாக தூக்கி விட்டு அப்படியே நல்லா சுற்றுவோம். சுற்றணும்னா எல்லாம் கொட்டிடும். மறுபடியும் அதுக்குன்னு துவரை சலிக்கணும், சல்லடை வச்சுருக்கோம். சலித்தோம்னா துவரம் இருந்துச்சுன்னா துவரையெல்லாம் எல்லாம் நின்றுக்கும், பருப்பு இருக்கும். நம்ம முரத்தில் நாங்களாக புடச்சி பருப்பு வேறு குருணை வேறு எல்லாம் புடச்சி கிடச்சி எல்லாம் எடுத்துக்குவோம். அம்மா சொன்ன எல்லா விஷயமும் பின்னாடி இந்த பதிவில் வரும், இந்த பதிவை முழுவதும் பாருங்கள். எதுக்காக இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரம்பரியமாக செஞ்சுட்டு வந்த விவசாயத்தை எல்லா மக்கள்கிட்டையும் பின்னாடி வர சந்ததியையும் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் செங்காந்தரோட முதன்மையான நோக்கம். எல்லாரும் இந்த பாரம்பரிய விவசாய முறைகளை கடைபிடிக்கணும். நம்ம முன்னோர்கள் நம்ம அம்மா அப்பா செஞ்சுட்டு வந்த விவசாயம் நாமளும் பின்னாடி செய்யணும், சரிங்களா? மண்ணா.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை அழுத்திக்கிங்க. இந்த வீடியோ மாதிரி இயற்கை சம்பந்தமான அரிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கிங்க. நன்றி, வணக்கம்.